நம்ம ம நம்ம உடம்புல தலையில எல்லாம் இதெல்லாம் இருக்கு பாருங்க ரோமம் மயிறு அதுதான் அதுதான் என்னுடைய சிறப்பு தன்மையாக இருந்தது பரவாயில்ல ஏன்னா இப்போ ஒருத்தர் உங்களுக்கு சரியாக புரியல இருந்து பரவாயில்ல இணைப்பில் வந்தது நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் தொடர்ந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த நேரம் யார் இணைப்புகள் பார்க்கலாம் மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் சார் நான் கொல்கத்தாவில் இருந்து ரங்கநாதன் சொல்கிறேன் கல்கத்தா ரங்கநாதன் ஏற்கனவே பேசியிருக்கீங்களா ஆமா மகிழ்ச்சியா இருக்கேன் சரி பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன் சரி 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 ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன் ஏற்கனவே நல்ல நினைக்கிறேன் சரி கேள்வி கேட்கலாமா ஆ கேட்கலாம் சார் கிராஃபைட் பயன்கள் யாவை கிராஃபைட்டின் பயன்கள் யாவை ஒரு மூணு சொல்லுங்க கிராஃபைட் யூஸ் வந்து பென்சிலுக்கு யூஸ் பண்றோம் வெரி குட் சரி யூஸ் பண்றோம் லூப்ளிகேட்டர் எதுல உராய்வு விசை குறைக்கிறது லூப்ரிகேட்டர் யூஸ் பண்றோம் எங்க யூஸ் பண்ணுவோம் அது வந்து திடப்பொருள் எப்படி உராய்வு விசை குறைப்பீங்க சரி அடுத்து சொல்லுங்க என்ன அடுத்து சொல்லுங்க மூணாவது அது வந்து நான் கண்டக்டர் ம் நான் கண்டக்டர் நான் கடயில கண்டக்டிங் அத வளர்ந்து என்ன சொல்றது உலோக வெப்ப அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் கிராஃபைட்டு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடத்தும் மின்சாரத்துக்கு கிடைத்தோம் வேற என்ன அதை வச்சே சொல்லிடலாம் நீங்க சொன்ன பண்பு கரெக்டு அதனால அதை எங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த பேட்டரிகளில் மின்வாய் எலக்ட்ரோட்ஸ் ஆமாம் எலக்ட்ரோட்ஸாக பயன்படுத்துகிறாங்க பரவாயில்ல மூணு மூன்று பயன்களையும் ரொம்ப சரியாக சொல்லிட்டீங்க இதெல்லாம் புரியுது ஆனால் இந்த கிராஃபைட்டு எப்படி உயவுப் பொருளாக உராய்வை குறைப்பதற்கு பயன்படுகிறது சொல்லுங்க கேள்விப்பட்டுக்கலாம் இங்கே அது பொதுவா எண்ணெயை ஊத்துவாங்க இல்ல வந்து இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இன்டர் மாலிகுலர் போர்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆமா ஆமா சரி அதனால அந்த மாலிகுல்ஸ் வந்து ஈஸியா நகருது சரி சரி இன்னொரு லேயர் வந்து லேயர் டு லேயர் ஆமா ஆமா வந்து அதாவது இது எங்க பயன்படுத்துறானனா சில வெப்பம் சார்ந்த பொறியியல் கருவிகள் இருக்குங்களா அதிக வெப்பம் சார்ந்த உலோகங்கள் ஆ அதிக வெப்பம் சார்ந்த கருவிகள் வந்து அதிக வெப்பம் சார்ந்த கருவிகளுக்கு இடையதை வச்சுட்டா அதுவே ஒரு உயவுப் பொருளாக அந்த உழாயை குறைக்கூடிய பொருளாக செயல்படும் என்பது மிக 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 சரியான விடை மூணையும் சரியாக சொல்லிட்டீங்க பரவாயில்ல இப்போ உங்களுக்கான சோதனை செய்வோம் செய்வோமா இப்போ உங்களுக்கு அதோட ஒரு மின்சாரம் சார்ந்த ஒரு சோதனை செய்வோம் அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா சொல்கிறீங்க இப்போ பாருங்கள் என்ன பார்க்கலாம் இங்கே தண்ணி இருக்குது இந்த பக்கத்தில் ஒரு இந்த பல்ப் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுக்குவோம் சரியா இதையும் கூட மேலே வச்சுக்கலாம் சரி வச்சாச்சு இப்போ நான் வந்து நல்லா பாருங்கள் முதல்ல தண்ணி ஊற்றிடுவோம் உங்கள் ஒரு பல்ப் இருக்குது இங்கே கொஞ்சம் வந்து இந்த ட்ரஃப்ல வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ தண்ணி ஊற்றி இந்த தண்ணியில் மின்சாரத்தை ப பாய்ச்ச போகிறேன் என்ன ஆகும்னு பார்ப்போம் இது போன்று குழந்தைகள் சோதனைகள் செய்யும்பொழுது ஒரு பெரியவருடைய துணையோடு செய்யணும் நீங்கள் வந்து இல்லை உங்கள் ஆசிரியரோட துணையோடு செய்யணும் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட்டில் கை வச்சிடக்கூடாது வந்து போதும் நினைக்கிறேன் போதும் தண்ணி வச்சிருவோம் சரி இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது பாருங்க ரெண்டு முனைகள் நான் இணைக்கல கையில் வச்சுக்க ரெண்டு ரெண்டு முனைகள் தெரியுது பார்த்தா தெரியுதா அவர் இந்த கலர் இந்த ரெட் ஒயர் ரெண்டும் தனி தனியாக ஒயர் தெரியுது தெளி தெரியுது அது எதோட இணைக்கப்பட்டுள்ளது இந்த மின்சாரம் பல்போட இணைக்கப்பட்டுள்ளது இப்போ நான் அந்த இதை இங்கே போட்டுறேன் இது மாதிரி பொருத்திடுறேன் இங்கே இங்கே போட்டிருக்கேன் சரியா இங்கே போட்டிருக்கு இப்போ வந்து இப்போ மின்சை வந்து மின் சுற்று முற்று பெறவழி அப்படி இருக்கு ஆமாம் இப்போ நான் என்ன சொன்னேன் செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் பக்கம் ஆ கரண்ட் வரும் கொஞ்சம் பக்கமாக வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பக்கமாக இது நல்லா இருக்கும் ம் இப்போ வந்து அது சுவிட்சி போட்டிருக்காங்க அங்கே அந்த போட்டிருக்கு இப்போ பாருங்கள் இப்போ இதை வச்சுட்டா ரெண்டையும் தண்ணியில் வைக்கிறேன் ரெண்டு ஒயரையும் தண்ணியில் வைக்கிறேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுது ஆ எரியுதா பல்பு பல்ப் எரியுது தெரியாது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு ஆல்பா டிம்மாக எரியுது ஆ தெரியுது தெரியுது உங்களுக்கு நல்லா தெரியுது ஆ தெரியுது தெரியுது ஆமாம் அதாவது அந்த சுத்தமான தண்ணி இல்லை ரெண்டு ஒயரே வச்ச உடனே அந்த பல்பு ஒரு மினுக்கு முணுக்கினு ரொம்ப டிம்மு எரியுது ஆ தெரியுதா ஆ எரியுது ஆனால் அது வந்து இந்த ஒயரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆமாம் ஒயரை கூர்மையாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன புகைப்பகையாக வருது அதுல இருந்து ஒரு அந்த வாய் வழியே வருது சரியா இப்போ நான் என்ன செய்ய போறேன் பார்த்துட்டீங்கன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல சாதாரணமான தண்ணி இந்த தண்ணியில் அப்படி வைக்கும் பொழுது அந்த பல்பு லேசாக எரியுது ஆமாம் இப்போ என்ன செய்யற போகிறேன் அடுத்து இதே இதர் சோதனையை ஒயரை பத்திரமா வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணிக்குவோம் எதாவது பிரச்சனை கை கையில் பட்டற போகுது இப்போ நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் இருந்து அதே தண்ணியில் கொஞ்சம் உப்பு போடுவோம் நல்லா சோதனை நல்லா கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன கேள்வின்னு புரியும் உங்களுக்கு ம் இதில் ஒரு ரெண்டு கரண்டி உப்பை போட்டு கலக்குங்க நல்லா சாதாரண உப்பு நம்ம சாப்பிட்ற சோடியம் குளோரைடு உப்பு அதை போட்டாச்சு இருக்கா நல்லா கரை க கலக்கலாம் கொஞ்சம் கலக்கிடுவோம் அதாவது இப்போ உப்பு கரைசல் முதல்ல சாதாரணமான தண்ணீரில் அந்த ரெண்டு ஒயரம் வைச்சோம் இப்போ உப்பு வைக்கும் வைக்கும்பொழுது எப்படி பல்ப் எரியும் அதான் கேள்வி சரியா என்ன எப்படி எரியும் நம்ம பார்த்துடலாம் நம்ம முதல்ல களைக்கிவோம் நல்லா கொஞ்சம் நாள் கலக்கட்டும் பொறுமையாக கலக்கிட்டு அப்படியே நம்ம செஞ்சிடலாம் இருக்கட்டும் சரி இப்போ வைக்க வச்சு பார்க்கலாமா நான் என்ன செய்கிறேன் முதல்ல ஒரு வேறு கையில் வச்சுக்கலாம் சுவிட்சை முதல்ல போட்டுருவோம் என்ன ரொம்ப கவனமாக செய்யணும் வந்து சுவிட்ச் போட்டாச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன் உள்ள ஒரு ஒயரை வந்து வச்சுக்கோங்க வச்சாச்சு இன்னொரு இன்னொரு ஒயரையும் அதில் வைக்கிறேன் ஆ எப்படி பழச்சின் எரிஞ்சு பாருங்க இப்போ அழகா மிரும்பு அதாவது முதல்ல எரிஞ்சதுக்கும் இப்போ எரிஞ்சதுக்கு என்ன அழகா எரிஞ்சு பாருங்க நல்ல பிரைட்டாக பழச்சு எரிது இப்போ கேள்வி என்னன்னா உப்பு கரைசல்ல இந்த பல்புடைய அந்த இன்டென்சிட்டி அந்த ஒளி செறிவு மிக அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன காரணம் இப்ப எடுத்துட்டா நினைவு இங்க பாருங்க

வெரி குட் சோடியம் ஒரு குட் கண்டக்டர் அது வாட்டர்ல எமன்சிபை ஆன பிறகு நல்ல ஈஸியா கரண்ட கண்டக்ட் பண்ணும் சோடியம் தனியா இல்லையா இது வந்து சோடியம் குளோரைடு குளோரைடு சோடியம் குளோரைடு உப்பு சேர்ந்து கெமிக்கல் ரியாக்சன்ல சோடியம் தனியா டிசால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதாவது ஆறதுனால என்ன ஆகுது

அதில் உள்ள த தனி எலக்ட்ரான்கள் ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவோம் ஃப்ரீ எலக்ட்ரானிக்கா அந்த மாதிரி இதை வந்து திரவத்தில் வைக்கும் பொழுது திரவத்தில் எந்த பொருள்களால் அது மின்சாரம் கடத்தப்படுகிறது எந்த மூல எந்த மூலக்கும் எந்த துகள்களால் அதான் கேள்வி ஆமா இப்போ வந்து இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது தண்ணீர் உப்பு போட்ட உடனே அது சோடியம் குளோரைடு கரைசலா மாறிவிடும் சோடியம் குளோரைடு என்ன சொல்றது இந்த சொல்யூஷன் அந்த கரைசல் அந்த கரைசல்னால இந்த மின்சார பல்பு எவ்வளவு பிரகாசமா எரியுது அதான் ரொம்ப எளிமையான கேள்வி இல்லைன்னா என்ன பொருளால் கடத்தப்படுகிறதுன்னு சொன்னா போதும் இங்கே எலக்ட்ரான் கிடப்பொருள்ல வந்து எலக்ட்ரான் திரவங்களில் கரைசல்களில் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து அயான் மூலமாக வெரிகுட் இதுதான் இதுக்காக தான் உங்களை கேட்டு மணிநேரம் கேட்டது ஆமாம் அயன் அயனைசேசன் என்பது அயனி ஆக்கம் என்பது இந்த சோடியம் குளோரைடு இந்த நீரிலே கரையும் பொழுது சோடியம் அயனியாகவும் குளோரைடு அயனியாகவும் பிரியும் இந்த அயனிகள் நிறைய கிடைப்பதால் இப்பொழுது நிறைய மின்சாரம் கடத்தப்பட்டு பல்பு அப்படி பிரகாசமாக இருக்குது சுத்தமான நீர்களை வந்து அந்த அயனிகள் குறைவு ரொம்ப சாக்கடை கலந்த தண்ணினா நல்ல பிரசமா பிரகாசமாக எரிஞ்சிடும் அதில் ஏன்னா நிறைய உப்புக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலமாக தெரிஞ்சிடலாம் தெரிஞ்சுக்கலாம் நீரினுடைய தூய்மையை கண்டுபிடிப்பதற்கு இது மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப மிக சிறப்பாக இரண்டு கேள்விகளுக்கும் விடையளித்த உங்களுக்கு புத்தகம் பரிசாக வந்து கொண்டே இருக்கிறது வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இரண்டு முறை வந்து உங்களுக்கு புத்தகம் பரிசாக வேண்டி நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்